அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாரோட அடுத்த படம் கௌதம் மேனன் இயக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த படத்துல ரெண்டு கெட்டப்ல வந்து நம்ம அல்டிமேட் ஸ்டார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஒன்னு சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் ஒரு நல்ல போலீஸ்காரர். இன்னொரு கெட்டப் எந்த கெட்டப் அப்படிங்கறத கௌதம் மேனன் இன்னமும் வெளிவிடாம இருக்கிறாரு. அந்த அஜித்துக்கு யாரு ஜோடி அப்படின்னு பார்த்தா த்ரிஷா ஜோடியாம். இந்த அஜித்துக்கு, அதாவது போலீஸ் அஜித்துக்கு அனுஷ்கா ஜோடி, அதுக்கப்புறம் இந்த அஜித்துக்கு வந்து இப்போ த்ரிஷா ஜோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த்ரிஷா ஏன் ஜோடி அப்படின்னாக்கா, வினை தாண்டி வருவாயா அப்படிங்கிற ஒரு பெரிய ஹிட்டான படத்துல இருந்து இவங்க ஒரு சென்டிமெண்ட் ஹீரோயினாவே கௌதம் மேனனுக்கு ஆயிட்டாங்க. இந்த படத்துக்கு சத்யா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சத்யா அப்படிங்கிற கேரக்டர்ல அஜித் நடிக்கிறதுனால இந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் சத்யா அப்படிங்கிற பேர் வந்து ஏற்கனவே கமல் நடிச்ச படத்துக்கு வைக்கப்பட்டிருக்கே. அது ஒரு ஆக்ஷன் திரைப்படம், இதுவும் ஆக்ஷன் திரைப்படம், ஒருவேளை அந்த படத்துடைய சாயல் இதுல இருக்குமா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வருது. ஆனா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த படத்துல கமல்ஹாசன் ஒரு ரவுடி மாதிரி நடிச்சிருப்பாரு, இதுல அஜித் வந்து போலீஸ்காரரா நடிக்கிறாரு, அதனால எந்த டச்சும் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் இந்த சத்யாக்கும் அந்த சத்யாக்கும் எந்த தொடர்பும் இருக்காது தலைப்பு தவிர அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. பார்ப்போம் படம் வெளிவரும்போது எப்படிப்பட்ட கதை அம்சத்தோட வருதுன்னு.